நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 627வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் வந்து ராகு கேது பரிகாரத்துக்கு உண்டானது, செவ்வாய் தோஷம் இருக்கிறவா போக வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு கேட்டேனாக்க, இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது, அதில் இந்த ஸ்தலம் வந்து 6வது ஸ்தலமாக இருக்குது. 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 210வது ஸ்தலமாகவும் இருக்குது. இந்த ஸ்தலத்தை பற்றி நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் எல்லாரும் பாடியிருக்கா. சுந்தரர் வந்து இந்த ஸ்தலத்தில் தான் இந்த நமச்சிவாய பதிகட்ட பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது, இட்டனும்படி ஏத்துவார் இகழ்ந்து இட்ட நாள் மறந்திட்ட நாள் இவை என்றலாத கரு தேள் கிளர் புனல் காவேரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறைக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்கிறார். இந்த திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற ஸ்தலம் தான் கொடுமுடி அப்படின்னு சொல்லக்கூடியது. காவேரியானவள் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாஞ்சிண்டு வரா, அந்த மாதிரி வர்ற சாரி வடக்குலேருந்து தெற்கு பார்த்து பாஞ்சிண்டு வரா, அந்த மாதிரி வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வர்ற அந்த காவேரியானவை இந்த ஸ்தலத்தில் தான் அப்படியே சுழிச்சுண்டு கிழக்க நோக்கி போகிறா. அந்த ஸ்தலம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. இந்த ஸ்தலத்தை தென் கைலாயம் அப்படின்னே சொல்கிறா. இங்கே இந்த கோவிலில் இருக்கிற சிறப்புகள் என்னென்ன எனக்கு தெரிஞ்சதை போய் பார்த்தபடியாக தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். இதோட ஸ்தல வரலாறு என்ன சொல்கிறதுன்னா, ஆரம்பத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இந்திர சபையில் ஒரு தடவை யாருக்கு நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் ரொம்ப சக்தி வாய்ந்தவான்னு ஒரு போட்டி வருதான். அந்த மாதிரி போட்டி வரும்போது ஆதிசேஷன் என்ன பண்ணுறாராம், நேராக போய் மேரு மலையை அப்படியே சுத்திண்டு உடம்பால் சுத்திண்டு அப்படியே இறுக்கி பிடிச்சின்னு இருக்காராம். அப்படி பிடிச்சின்னு இருக்கிற காலத்தில் வாயுவானவன் வேகமாக வீசி அந்த சிகரத்தை வந்து அப்படியே சிதைச்சி உடச்சி தகத்து எறிகிறாராம். அதில் அந்த சிகரம் வந்து 5 துண்டா நவரத்தினங்களில் 5 ரத்தினமாக மாறி வெளியில் ஒவ்வொரு ஊரில் போய் விழறதான், ஒவ்வொரு பகுதியில். அந்த மாதிரி திருவண்ணாமலை பகுதியில் விழுந்த அந்த மேருமலையோட பாகம் வந்து சிவப்பு கலர் சிவப்புக்கல். ஈங்கோய் மலைங்கிற இடம் திருச்சி பக்கத்தில் இருக்குது, கரூர் திருச்சிக்கிட்ட. அங்கே விழுந்த அந்த மேருமலையோட நிறம் வந்து மரகத பச்சை, அதனால் மரகதமாக இருக்குது. ரத்னகிரியில் விழுந்தது வந்து மாணிக்க கல்லாக இருக்குது. பொதிகை மலையில் நீல மணியாகவும் இந்த கொடுமுடி ஸ்தலத்தில் விழுந்தது வைரமாகவும் இருக்குது. அதை தவிர இந்த கொடுமுடி வந்து அந்த மேருமலையோட மேல் பாகம்ங்கிறபடியாக கொடுமுடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இங்கே இருக்கிற ஈசனுக்கு வந்து மகுடேஸ்வரர்னு பேர். அதாவது தலைக்கு மேலே இருக்கிறது மகுடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மகுடத்துக்கு ஈசன் மகுடேஸ்வரர். அதை வந்து தமிழில் மலை கொழுந்தர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற அம்பாளுக்கு வந்து சௌந்தர நாயகி அம்பாள். இந்த அம்பாளை தமிழில் வந்து வடிவுடை அம்பாள் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம் நம்ம. இந்த ஸ்தலத்தில் சௌந்தராம்பிகை அம்பாள். இந்த ஸ்தலத்தில் என்னன்னாக்க, 3 பேரியுமே, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளையுமே ஒரே இடத்துலையே நம்மளால் தரிசிக்க முடியறது இந்த ஸ்தலத்தில். கிழக்க பார்த்து சுவாமி அந்த வாசல்லேருந்து நுழைஞ்ச உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வாசல் பக்கமாக போனாதான் நம்மளால் ஈசனை தரிசனம் பண்ண முடியறது.
அந்த ஈசனுக்கு வலது பக்கத்தில் அம்பாள் நிற்கிற கோலத்தில் இருக்கா. எந்த இடத்துலையுமே அம்பாள் வந்து ஈசனுக்கு வலது பக்கத்தில் இருந்தான்னாக்க அது கல்யாண பரிகார ஸ்தலம், கல்யாண காட்சிக்கு உண்டான ஸ்தலம். இதில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் பார்த்தேன்னா, நிறைய கோவிலில் நம்ம முருகர் இருக்கிறத பார்த்துருக்கோம், சோமஸ்கந்தரன்ட்டு சொல்லியிருக்கோம் சந்நிதி இருக்கிறத. ஆனால் இந்த ஸ்தலத்தில் வித்தியாசமாக சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில், அதாவது வடக்கு பக்கத்தில், கோவிலோட வடக்கு பக்கத்தில் ஈசன் இருக்கார், தெற்கு பகுதியில் இந்த வடிவுடை நாயகிங்கிற சவுந்தராம்பிகை அம்பாள் இருக்கா. நடுவில் பார்த்தேன்னாக்க பெருமாள் படுத்துண்ட கோலத்தில், சயன கோலத்தில் பெருமாள் நமக்கு காட்சி தரார். இங்கே இருக்கிற பெருமாள் வந்து வீரநாராயண பெருமாள், மகாலட்சுமி தாயாரோட காட்சி தரார். அதுக்கப்புறம் இந்த பிரகாரத்தில் இப்படி சுற்றி வரும்போது பார்த்தோன்னா வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரத்துக்கடியில் நிறைய நாகரெல்லாமும் இருக்குது. இந்த வன்னி மரத்துக்கடியில் வந்து இந்த கோவிலில் நிறைய நாகர் விக்கிரகங்கள் இருக்கிறத பற்றி பார்க்க முடிஞ்சது. வன்னி மரத்துக்கு அடியில் பார்த்தோம்னா பிரம்மா மூணு முகத்தோடு உட்கார்ந்துருக்கார். இந்த ஸ்தலத்தில் வந்து பிரம்மா பூஜை பண்ணினபடியாக இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் பிரம்மபுரிங்கிற பேரும், மகாவிஷ்ணு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காருங்கிறபடியாக ஹரிஹரபுரம் அப்படின்னும், கருடன் வந்து அமுதத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு அந்த அமுதத்தை கொண்டு வந்தபடியாக இங்கே வந்து அமுதபுரி அப்படிங்கிற பேரும் இந்த ஊருக்கு இந்த கொடுமுடிக்கு இருக்குது. இந்த ஊர் வந்து ஈரோட்டில் இருக்குது. நாங்கள் வந்து கரூர்லேருந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த மேருமலையோட மேல் முடி விழுந்ததுனால இந்த இடத்துல வந்த ஈசன் வந்து சுயம்புவாக இருக்கார். இவரை வந்து தான் போகிற இடத்துலலாம் தான் எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தனக்கு கல்யாண காட்சி கொடுக்கணும்னு வேண்டின அகஸ்திய முனிவர் இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமி அம்பாளோட கல்யாண காட்சியையும் பார்த்துட்டு அகஸ்தியர் இந்த சுயம்பு லிங்க சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்காராம். அதனால் சுவாமி மேலே அகஸ்தியரோட கை விரல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இங்கே வந்து அகஸ்தியரை தவிர பரத்வாஜ முனிவருக்கும் இங்கே கல்யாண கோலத்தை காமிச்சிருக்கார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற வன்னி மரம், அதாவது பிரம்மா உட்கார்ந்துருக்கார் இல்லையா அந்த இடத்துக்கு அக்கீழே இருக்கார் இல்லையா, அந்த வன்னி மரத்தோட விசேஷம் என்னன்னாக்கா அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாதான். சில பேர் 2000 வருஷம் பழமைங்கிறா, சில பேர் அதுக்கும் மேலே உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த வன்னி மரத்தில் என்ன இன்னும் ஒரு விசேஷம்னா பூ பூக்குமா, ஆனால் அது காயாக மாறாது. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்றுன்னு கேட்டிருக்கோம், ஆனால் பூ மட்டும் பூக்கும் காயாகாது. அதே மாதிரி இந்த வன்னி மரத்தோட ஒரு பக்கத்தில் முள் இருக்கும், ஆனால் அடுத்த பக்கத்தில் முள் கிடையாது. இந்த வன்னி இலைங்கிறதே வந்து சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமாக பூஜை பண்ணுறதுக்கு வச்சுப்பா. இந்த வன்னி மரத்தோட இலையை வந்து தண்ணியில் போட்டு வச்சாக்க தண்ணி எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. அதனால தான் பழனிக்கு இந்த பங்குனி உத்திரத்துக்கு பாத யாத்திரை போகிறவா வந்து இங்கே ஓடுற காவேரி தண்ணியை எடுத்து அதில் இந்த வன்னி இலையை போட்டுண்டு நடந்து போவாளாம். ஏன்னா நடந்து போய் சேர்கிறதுக்கு பழனிக்கு போகிறதுக்கு நாள் ஆகும். அத்தனை நாளும் அந்த ஜலம் வந்து இதாகாது, கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்தலத்தில் ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்குது. அதுக்கு கீழே பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு இந்த காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து நிறைய பேர் அபிஷேகம் பண்ணுறத பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி நான் கேட்டபோது கல்யாண தடை இருந்தாலோ இல்லாட்டி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ இப்படி இந்த பிள்ளையாருக்கு காவேரி தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி பூஜை பண்ணினா அவளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் ஏன் நிறைய நாகர்களை பார்க்க முடிஞ்சது, நாகர் செல்ல வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆதிசேஷன் அந்த மேருமலையை பிடிச்சிட்டு பண்ணினார் இல்லையா, நல்ல ஆதிசேஷனால் உண்டாக்கப்பட்ட கோவிலுங்கிறபடியாக இந்த ஸ்தலத்தில் நாக பூஜைங்கிறது
நாக வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இங்கே வந்து நாகதோஷம், ராகுகேது தோஷம், காலசர்ப்பு தோஷம், ராகுனால் புத்திர தோஷம் இருந்ததுனாக்க அவளுக்கு அந்த புத்திர தோஷத்துக்கு உண்டானதுக்கு பித்திருக்களோட சாபங்கள் நீங்கக்கூடிய ஸ்தலம், மாங்கல்ய பலம் தரக்கூடிய ஸ்தலம்னு இந்த ஸ்தலத்தில் பரிகாரங்கள்ங்கிறது எக்கச்சக்கமாக பண்ணுறா. குடிமரம் இருக்குது, இந்த குடிமரத்தை தாண்டி போகும்போது இருக்கிற மண்டபத்தில் மேலே பார்த்தோன்னாக்க 12 ராசிகளும் வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க இங்கே இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். இந்த சனீஸ்வர பகவான் வந்து மேற்க பார்த்துருக்கார். அவரோட வலது கையில் திருசூலமும் இடது கையில் ஒரு நாகர விச்சிண்ட மாதிரியும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த வன்னி வந்து சனீஸ்வரனுக்கு உண்டானது, அதோட நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரக்காராக இங்கே வந்து பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இங்கே இந்த நதி ஓடுறபடியாக, காவேரி ஓடுறபடியாக இங்கே வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய பட்சம் போதெல்லாம் ஜனங்கள் எக்கச்சக்கமாக வந்து எப்படி ராமேஸ்வரத்துலேயோ இல்லை வேதாரண்யத்துலேயோ பித்ருக்களுக்கு பூஜைகள் பண்ணுறாலோ அதே மாதிரி இங்கேயும் தர்ப்பணங்கள் பூஜைகள்லாம் நடக்கிறது அப்படின்னும் கேள்விப்பட்டேன். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். அவரோட வாலில் வந்து ஒரு மணி கட்டிண்டு ஒரு கோரமான பல்லோட அவர் வந்து வடக்கு நோக்கி போய், வடக்கு திசையில் போய் அங்கேருந்து அந்த சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வர்ற போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாடல் பெற்ற ஸ்தலம், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 7 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது ஒன்று. இங்கே வந்து சித்திர மாதம் 11 நாள் திருவிழா நடக்குமா, அந்த திருவிழா போது தேர் திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரதோஷ பூஜைகள், சிவனுக்கு உண்டான எல்லா பூஜைகளுமே இந்த ஸ்தலத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, ஈரோட்டிலேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து கரூர்க்குலேருந்து போனபடியாக கரூர்லேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற தூரத்தில் இருந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பார்த்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.